ஹலோ எவ்ரிவான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் இங்கிலீஷ்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் கவர்மெண்ட்டோடது பார்க்கலாம் இது வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கான எக்ஸாமில் உங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சினானியம்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா சினானியம்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் இருக்குது இங்கே இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க அதே போல் உங்களுக்கு கைடு வச்சுருந்தீங்கன்னா அதில் இல்லை எல்லா சினானியம்ஸே படிச்சுக்கோங்க என்னால் படிக்க முடில எல்லாமே அப்படின்னா புக்கில் இருக்கதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஆண்டனியம்ஸ் இருக்குது ஓகேவா சிக்ஸ் டூ டென் வரைக்குமே ஆண்டனியம்ஸ் தான் ஆன்டனியம்ஸை வந்து சம்டைம்ஸ் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் தெரியாட்டி கூட இப்போ பாருங்களேன் பேனிக்னால் என்ன பேனிக்னால் பயப்படுறதுன்னு அர்த்தம் ஓகேவா பேனிக்னால் பயப்படுறது இப்போது இதை நீங்கள் படிக்காட்டி கூட ஒரு மீனிங் தெரிஞ்சால் எப்படி சால்வ் பண்ணலான்னா அதோட மற்ற வேர்ட்ஸ்லாம் பாருங்க போல்டுனா எப்படி இருக்குதுன்னா நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது அப்செட்னா கவலையாக இருக்குது ஃபியர்ஃபுல்லாக பயப்படுறது அப்ரைட்னாலும் பயப்படுறது அப்போது இங்கே 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 கொடுத்துருக்க இந்த மூணு வேர்டுமே எதை குறிக்கிதுன்னா கொஞ்சம் கவலையாக இருக்கிறது தான் குறிக்கிது பயப்படுறது அப்போது நமக்கு கொடுத்துருக்க இங்கே போல்டுன்றது மட்டும்தான் ஆப்போசிட் வேர்டு ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம் அதே போல் இதில் உள்ள எல்லா ஆன்டனியம்ஸ்க்கும் கைடில் உள்ளதை நீங்கள் படிச்சுக்கோங்க இங்கே கொடுத்துருக்கத அஞ்சு கொஷினையும் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆல் கொஷின்ஸ் இங்கே இருக்க லெவன் டு ஃபோர்டீன் ஃபுல்லாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும் சரிங்களா இது எப்படி கேட்பாங்கன்னா சிங்குலர் ப்ளூரல் ஓகேவா சிங்குலர் ப்ளூரல் கேட்கலாம் ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் கேட்கலாம் ஓகேவா இங்கே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து இப்போது இந்த வேர்டுக்கு முன்னாடி எதை போட்டால் நமக்கு இன்னொரு வேர்டு வரும் ஓகேவா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லுவோம் ஓகேவா அதுதான் கேட்டிருக்காங்க இப்போது ஸ்டாண்டுக்கு முன்னாடி எதை போட்டால் நம்ம கரெக்டான வேர்டு வரும்னா பஸ் ஸ்டாண்ட் சரிங்களா அதனால் அந்த வேர்டு வரும் அடுத்தது சிலபிஃபிகேஷன் ஓகேவா சிலபில் கேட்டிருக்காங்க அடுத்து ஃபில்இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ப்ரிப்போசிஷன் ஓகேவா இங்கே கொடுத்துருக்கது எல்லாமே கிராமர் தான் இப்போது இது வந்து ப்ரிப்போசிஷன் இங்கே கொடுத்துருக்குவது காஞ்சிகேஷன் காஞ்சிகேஷன்னா அண்ட் பட் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் போட்டு ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் இணைப்போம் ஆனால் இதை வந்து அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போது இங்கே பட்டு தான் வரும் இங்கே இந்த கமான்றது தான் ஓகேவா அப்போது என்ன சொல்கிறாங்க கமான்றதை வச்சு இது பண்ணிக்கான எந்த கரெக்டான ஒரு காஞ்சிகேஷன்னா அன்லெஸ் ஓகேவா இந்த மாதிரி தான் நம்ம காஞ்சிகேஷன் பண்ணணும் அடுத்து டேக் போட்டிருக்காங்க ஓகேவா டேக் பார்த்துக்கோங்க நாட் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி போடணும் அடுத்து பிரிட்டிஷ் வேர்ட் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் மொபைல் ஃபோன்னால் செல்ஃபோன் சொல்லுவோம் வெக்கேஷன்னா ஹாலிடேஸ்னு சொல்லுவோம் ஓகேவா இதையும் சால்வ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து புக்கில் உள்ளதையும் படிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வரும் ஓகேவா அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நல்லாவே படிச்சுக்கோங்க நீங்கள் ஓகேவா அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ் ஓகே எந்த வேர்டுக்கு இப்போ ரெண்டுமே ஒரே மீனிங்கில் இருக்கும் ஆனால் எதுக்கு வரும் இந்த பீஸ்னால் அமைதியாக இருக்கிறத சொல்லுவோம் இந்த பீஸ்னால் ஒரு பீஸ் ஒரு பகுதியை சொல்லும் ஓகேவா இப்போ வந்து ஒரு கேக் இருக்குன்னா அதுக்கு எந்த பீஸ் வரும் இந்த பீஸ் தான் சூட்டபிளாக இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து ஃபியூச்சர் ரெண்டுமே எந்த ஃபியூச்சர் கரெக்டாக வரும் இது வந்து எதிர்காலம் இது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓகேவா அப்போது இந்த ஃபியூச்சர் தான் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டான பெஸ்ட் ஆன்சரை சூஸ் பண்ணணும் ஓகேவா இது வந்து டென்ஸு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஓகேவா அடுத்து பார்க்கலாம் அதர் ஸ்பீச்சில் வந்து மாற்றணும் ஓகேவா இங்கே கொடுத்துருக்கத இது ஒரு கொஷின் இதுக்கெலாம் நீங்கள் கிராமர் சால்வ் பண்ணால் பண்ண முடியும் இந்த கொஷினையும் பார்த்துக்கோங்க கிராமர் பாட்டை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இந்த டாபிக்லேருந்து தான் இங்கே வந்திருக்கு அடுத்து சூஸ் த ரைட் பர்சன் ஐ மீன் சாரி பேட்டன் ஓகேவா பேட்டன் வந்து எந்த பேட்டன் கரெக்டாக இருக்கும்னு பார்த்து சூஸ் பண்ணணும் இதுக்கும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் அந்த வெக்கேபுலரிக்கு அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது மாதிரியான ஃபர்தர் எப்படி இதை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சு வீடியோ மேக் பண்ணலாம் அடுத்து கிளிப்டு வேர்ட்ஸ் ஓகேவா யூனிவர்சிட்டிக்கு என்ன சொல்லுவோம்னா நம்ம வார் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் அதே போல் ஜிம்னாசிசம் ஓகேவா இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் இதுக்கான ஆன்சரையும் படிச்சுக்கோங்க அடுத்து பார்க்கலாம் கலெக்டிவ் அவர் ஓகேவா சூட்டபிள் கலெக்டிவ் அவரை வச்சு ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க இது எப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆன்சர் நம்ம என்ன சொல்லுவோம் கூட்டமாக போனால் அதே மாதிரி ரைன் நிறைய ட்ராப்ஸ் வந்தால் என்னென்னு சொல்லுவோம் அதை வச்சு தான் இந்த வேர்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர்ஸ் அண்ட் கொஷின்ஸ் எல்லாம் புக்கில் இருக்குது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா நீங்கள் புக்கில் இருக்கதையும் சால்வ் பண்ணும் அடுத்து ஃபைவ் மார்க்கில் உங்களுக்கு வந்து மொத்தம் ஒரு செவன் கொஷின்ஸ் இருக்குது இந்த செவன் கொஷின்ஸ்லேருந்து நீங்கள் எத்தனை தான் எழுத போகிறீங்க ஒன்லி ஃபைவ் கொஷின்ஸ் ஓகேவா அடுத்து பேராகிராஃப்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சு கொடுத்துருக்காங்க அஞ்சில் நீங்கள் எத்தனை எழுதுனா போகணுன்னா ரெண்டு மட்டும் எழுதுனா போதும் அடுத்து போய்ட்ரி காம்ப்ரியன்ஷன் ஒரு போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து கேட்குறது தான் இதில் நீங்கள் என்னென்ன நல்லா படிக்கணும் அலிட்ரேஷன் சிம்மிலி ஓகேவா அடுத்து வந்து மெட்டஃபர் இதெல்லாம் வரும் ஓகே இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க ஓகே இதெல்லாம் ரொம்ப இது வந்து லைக்கு ஆஸ் வந்தாலே நம்ம சிம்லின்னு சொல்லிடலாம் ஓகேவா இதுவும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க அலிட்ரேஷனா ஃபஸ்ட்டு வேர்ட் லெட்டர் ஓகேவா சேமாக வரணும் ஒரு வேர்டில் அடுத்து பாருங்கள் இதுவும் கொடுத்துருக்காங்களா நெக்ஸ்ட்டு வந்து கோட் ஃப்ரம் மெமரி போயம் மெமரி போயம் எழுதணும் ஒன் இருந்து சரர் ஹெரிட்டேஜ் இந்த போம்லாம் நீங்கள் எழுதும்போது யார் ஆத்தர் எழுதுங்க அட் த சேம் டைம் இதோட டைட்டில் ஓகேவா அதையும் நீங்கள் சேர்த்து எழுதுங்க நெக்ஸ்ட்டு நான் டீடைலில் பார்ட் எயிட்டு இங்கே வந்து உங்களுக்கு சம் கொஷின்ஸ் ஒரு ஒன்று அஞ்சு மார்க் ஓகேவா அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதையும் நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக்கோங்க அடுத்து இது வந்து கேரக்டர் ஸ்பீக்கர் ஓகேவா உங்களோட இதில் இருந்து சப்ளிமெண்ட்ரி ரீடர்லருந்தான் மோஸ்ட்டாக கேட்பாங்க நெக்ஸ்ட்டு அதே போல் தான் மேட்ச் த ஃபாலோயிங் வந்திருக்கு ஒரு ஃபைவ் ஃபைவ் மார்க்ஸ் இதே ஃபிஃப்டீன் கிட்டே வந்துருச்சு லாங்குவேஜ் ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் லெட்டர் எழுதணும் ஓகேவா இமெயில் ரைட் பண்ணுறது கேட்டிருக்காங்க அடுத்தது நோட்டீஸ் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க சால்வ் பண்ணிக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் தரவாக படிச்சுக்கோங்க படிச்சுட்டு அடுத்ததை வச்சு மேக் பண்ண கற்றுக்கோங்க ஷார்ட் டைமில் படிக்கிறீங்கண்ணா அடுத்து டெவலப்பிங் த ஹின்ஸ் பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம எழுதும் போதே ம டைட்டில் எழுதியிடணும் எழுதிட்டு ரொம்ப ஸ்லோ லேனராக நீங்கள் கொடுத்துருக்க ஹைஃபனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதிடலாம் சரிங்களா ஸ்லோ லேர்னர் இல்லைன்னா நல்லா படிப்பேன்னா அதுக்கான கரெக்டான வேர்ட்ஸ் போட்டுக்கோங்க ஓகே கான்ஜிகேஷன் இஸ் என்ன வரும் இந்த மாதிரி வேர்ட்ஸ் போட்டு நீங்கள் எழுதிக்கலாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி எழுதலாம் அந்த கதை நல்லா வரும் அடுத்து இதுக்கு வந்து ஒரு மாரல் எழுதலாம் ஸோ இது இம்ப்ரெசிவாக இருக்கும் ஓகேவா இது ஃபுல்லாக எழுதிங்கன்னா மார்க்ஸ் அப்படியே உங்களுக்கு இதில் கிடச்சிடும் சரியா அடுத்து வந்து லுக் அட் த பிக்சரை நான் ஆன்சர் பண்ணணும் இங்கே கொடுத்துருக்க பிக்சரை வச்சு இங்கே கேட்டிருக்க இந்த ஃபைவ் கொஷின்ஸ்க்கான ஆன்சரை நீங்கள் ரைட் பண்ணால் இது ரொம்ப ஈஸியானது ஓகேவா இங்கே உங்களுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக ஃபைவ் கொஷின்ஸ்லேருந்து எனி த்ரீ தான் ஸோ பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுங்க எது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்